லைஃப்பில் ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் நான் ஒரு நாள் நினச்ச கனவு இன்றைக்கி நினைவேறி இருக்குது சீரீஸாக. நிறையா சினிமா அவார்ட்ஸ்லாம் பார்ப்பேன். நான் இப்போ இப்படி வந்து அவார்டு வாங்க போகிறேன் அப்படின்ற ஏக்கர் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி அது நிறைவேறிக்கு அப்படின்னு நான் சந்தோஷப்படுறேன். சீரீஸாக இந்த ரெக்கக்னைசேஷனுக்காக தான் வந்து எல்லாருமே ஓடுறது. ஸ்டேஜுக்கு வந்துட்டு போன அத்தனை பேரோட முகத்துலையும் எவ்வளோ சந்தோஷம், அது எவ்வளோ பணம் கொடுத்தாலும் வராது. போட்டோ டுடேனுடைய ஒரு ஃபங்க்ஷன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும், கலந்து இது பண்ண. பட் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன் பிடிக்கிறதுல எனக்கு ஒன்றும் தெரியல. ஃபஸ்ட் டைம் ஃபேமிலியும் பார்த்தோன்னு கொஞ்சம் சந்தோஷமாயிடுச்சு. இந்த மாதிரி ப்ரோக்ராம் நம்ம உண்மையாக பார்த்தது. ஆக்சுவலாக பேசினா நான் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுவேன். நான் பட்ட கஷ்டம் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. ஒரு அக்காவா அம்மாவா வந்து சங்கீத அக்கா எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அவார்டு வாங்கினதை விட இவங்க எல்லாம் வாங்கும் போது தான் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எனக்கு இருக்கிறது நீங்க எல்லாம் மட்டும்தான். நான் எனக்கு வேற யாருமே இல்லை. நான் அதை எப்படி சொல்லுவதுன்னு எனக்கு தெரியல. சில டைம் வந்து எனக்கு அது ஒரு மாதிரி எமோஷனல் ஆகுது. இந்த இடத்துல இப்படி ஒரு இடத்துல நிக்கிறேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் சுரேஷார் மட்டும்தான். இவ்வளோ ஈவென்ட்ஸுக்கு ஸ்டேஜ் பண்ணி கொடுத்துருக்கேன், கன்சோல் இருந்திருக்கேன், பேக் ஸ்டேஜில் இருந்திருக்கேன். ஸோ இது வந்து எனக்கு, நான் பேசுறது எனக்கு கேட்கறது எனக்கு இதோ ஏதோ இந்த உலகத்துக்கு பிறந்த மாதிரி இருக்கு எனக்கு. இது வந்து ஃபோட்டோ டுடேங்கிறது என்னோட ஸ்கூல். ஸோ நான் ஆஃபீஸோ மற்ற இடத்துல ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல் வந்து எனக்கு வரவே வராது. நிறைய பேர் எல்லாருமே வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்குறாங்க. நாங்கள் உட்காந்து நான் ரொம்ப ஹாப்பியாக பார்த்துட்டு இருந்தேன். நிறைய எமோஷ்னல் ஆகிட்டேன். கூட வேலை பார்க்குறவங்கள மேடை ஏற்றுற அந்த ஒரு மனசு, அந்த ஒரு மனசுக்காகவே சுரேசனாவுக்கு நம்ம எவ்வளவு நம்ம ப்ரூஃப் பண்ண முடியும் அவ்வளவு ப்ரூஃப் பண்ணிட்டு அடுத்த ஸ்டேஜ் நம்ம போற மாதிரி பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் எ பிகினிங். லவ் யூ டீம். ஒவ்வொரு டேயுமே நான் வந்து வேலைக்கு போகணும்னு நினச்சி போக மாட்டேன். நான் எப்படி காலேஜ் கிளம்பி போகணும் அப்படி தான் நடத்துல என்ட்ரு ஆகும். ஒவ்வொரு நாளுமே எம்ஜிஎம்சி ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 to 2 months ஃபுல் டே ஆஃபீஸ் வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஆஃபீஸ்லேருந்து காலேஜ் போகிறதுக்கு போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. ஒரு சிஸ்டி இங்கே இருக்கிறவங்கள ஹாப்பியாக வச்சு பின்னாடி நின்று நீ போட அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹாப்பி பர்சன். உடும்பேட்டிலிருந்து எந்த ஒரு காஸ்டும் இல்லாம இங்க வந்து நிலைமைக்கு நிக்கிறோம்.